الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله، أما بعد. பிற இரண்டு ஜமாதுல் ஆஹிரா மாதம் ஹிஜ்ரி 1442 பதினைந்தாம் திகதி ஜனவரி மாதம் 2021 இன்றைய தினம் ரியாத் மாநகரத்தில் அமைந்திருக்கும் ஜாமிஉல் ஹாஜிரி எனும் ஜும்ஆ பள்ளிவாசலில் நடைபெற்ற ஜும்ஆ பிரசங்கத்தின் தமிழாக்கம் இது. ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்து கூறிய பிறகு, ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் ஆரம்ப உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயம் புரிவதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மனிதன் செய்யும் அநியாயம் என்பது நாளை மறுமையில் இருள்களாக மாறிவிடும். அநியாயத்தின் காரணமாகத்தான் முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் தங்களுடைய உயிராபத்துக்களை, தங்களுக்கு மத்தியில் உயிராபத்துக்களை உருவாக்கி கொண்டார்கள். தமது குடும்பத்தவர்களுக்கு அநீதி செய்வதை கூட அவர்கள் நன்மையாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் அநியாயம் செய்வதை ஹராமாக்கியிருக்கின்றான். தான் தனக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கியிருப்பது போன்று அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் அநீதி இழைப்பதை, அநியாயம் புரிவதையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அநியாயத்தின் வடிவங்களில் இன்று உலகத்தில் நடைபெறும் அநியாயங்களில் ஒன்றாக மனிதர்களுக்கு எதிராக பொய் சாட்சியங்களை நிறுவி அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்வது என்பதும் மிக பெரும் அநியாயமாக இருக்கின்றது. யார் ஆட்சியாளர்களிடம் பொய்யான ஆதாரங்களை முன்வைத்து தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை உருவாக்கி கொள்வார்களோ, நிச்சயமாக பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக உண்டவர்களாகத்தான் அவர்கள் ஆகிவிடுவார்கள். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டு வாயலில் சர்ச்சை நடைபெறுவதை செவிசாய்த்து வெளியே வந்து பார்த்தபோது அங்கு இருவர்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள், இன்னமா அன பஷர், நானும் ஒரு மனிதன்தான், என்னிடத்தில் தர்க்கிப்பவர்கள் வந்து தங்களுடைய சாட்சிகளை முன்வைக்கின்றார்கள், சிலர்களுடைய நாவன்மை மிகப்பெரியதாக, சிலர்களுடைய நாவு வன்மை மிக்கதாக இருக்கின்றது, எனவே அவர் கூறுவது உண்மையென கருதி அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பு வழங்கி விடுகின்றேன். எவருக்கு பிற முஸ்லிமினுடைய ஹக்கில் நான் தீர்ப்பளித்து விட்டேனோ, நிச்சயமாக அவர் என்னிடத்திலிருந்து நரகத்தின் ஒரு துண்டை தான் எடுத்து கொண்டு செல்கின்றார். அவர் விரும்பினால் அதை எடுத்து செல்லட்டும், இல்லாவிட்டால் அதை விட்டுவிடட்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொய்யான மோசடியான வழக்குகளுக்கு சார்பாக நாம் பேசுவது என்பது மார்க்கம் எமக்கு அனுமதிக்காத ஒரு செயலாகும். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், வல தகுன் லில் ஹாயினீன ஹசீமா, நபியே, மோசடிக்காரர்களுக்கு சார்பாக நீர் பேசுபவராக உம்மை ஆக்கிவிடாதே. மோசடிக்காரர்களுக்கு சார்பாக வழக்காடுபவராக உம்மை நீர் ஆக்கிக் கொள்ளாதே என்று நபியவர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்திருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, எவர் மோசடிக்காரர் என்பதை
தவறான முறையில் வாதிடுபவர் என்பதை அல்லது தான் வழங்க வேண்டிய ஒரு ஹக்கை ஒரு உரிமையை மறுப்பவர் என்பதை நீர் அறிந்துவிட்டால் அவருக்கு சார்பாக நீர் வாதாட்டம் செய்யக்கூடாது. அவருக்கு சார்பாக நீர் பேசுவதை அல்லாஹ் உமக்கு தடுத்திருக்கின்றான். எனவே தீய வழக்குகளுக்கு சார்பாக நாம் வாதிடுவது என்பது மார்க்கம் எமக்கு அனுமதிக்காத ஹராமாக்கிய செயலாகும். எனவே இவர்களெல்லாம் தீய முறையில் தங்களுடைய சான்றுகளை முன்வைத்து மனிதர்களுடைய பொருளாதாரத்தை உலக விவகாரங்களை சூறையாடுவதில் அவர்கள் முன் வருகின்றார்களோ அத்தகையவர்களுக்கு சார்பாக நாம் இருக்கக்கூடாது. எனவே வக்கீலாக இருப்பவர் நிச்சயமாக தனது கட்சிக்காரர் அவர் பொய்யானவர் அவருடைய சாட்சியம் பொய்யானது என்பதை தெரிந்துவிட்டால் அவருக்கு சார்பாக அந்த மோசடிக்காரர்களுக்கு சார்பாக வாதாடுவது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு செயல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒரு மோசமான காரியத்திற்கு சார்பாக அது தீமை என்பதை தெரிந்து கொண்டு வாதிடுவாரோ நிச்சயமாக அக்காரியத்தை அவர் விட்டுவிடும் வரைக்கும் அல்லாவின் கோபத்தில் இருந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நடைபெறக்கூடிய மோசடிகள், பொய்யான சாட்சியங்கள், பாவமான காரியங்கள் என்பவற்றில் நாம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு அம்சம்தான் அப்பாவிகள் மீது குற்றங்களை சுமத்துவதாகும். அப்பாவிகள் மீது பழி சுமத்துவது என்பது இன்று நடைபெறக்கூடிய அநியாயத்தின் வடிவங்களில் ஒன்றாக பார்க்கிறோம். அவர்களிடம் இருக்கும் பொருளாதாரத்தை சூறையாடவோ அல்லது அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாகவோ இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், ஒமை யக்ஸிப் ஹதீஅதன் அவ் இஸ்மா, யார் ஒரு தவறை அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டு சும்மயர்மி பிஹி பரியா, அந்த பாவத்தை ஒரு அப்பாவின் மீது சுமத்தி விடுவானோ ஒரு அப்பாவியை பழி சுமத்தி விடுவானோ ஃபகத் இஹ்தமல புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, மிக பெரும் அநியாயத்தை பகிரங்கமாக பாவத்தை செய்த மனிதனாக அந்த மனிதன் ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாம் ஹுத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தகைய மோசடி பகைமை போன்றவற்றிலிருந்து மனிதனை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் யாதென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அச்சம்தான். அடியார்களுடைய உரிமை அது சாதாரணமானதல்ல. வெறும் தௌபாவை கொண்டு அது இல்லாமலாகிவிடப் போவதில்லை. நிச்சயமாக பிறருடைய பொருட்களை அபகரித்தவர்கள், அவைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் அவற்றை திருப்பி வழங்காத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்ததஅ ஹக்க இம்ரிஇம் முஸ்லிமின் பியமீனி, எவர் சத்தியம் செய்து ஒரு முஸ்லிமான மனிதருடைய உரிமையை அபகரித்து விடுவாரோ ஃபக்கத் அவ்ஜபல்லாஹு லஹுன்னார், அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கட்டாயமாக்கி, வஹர்ரம அலைஹில் ஜன்னா, சுவனத்தை அவனுக்கு தடை விடுத்து விடுவான். அப்போது ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், வ இன் கான ஷைஅன் யஸீரன், ஒரு அற்ப பொருளாக இருந்தாலுமா என்று கேள்வி கேட்டபோது, வ இன் கான கதீபம் மின் அராக், அது வெறும் ஒரு குச்சியாக இருந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன காரியத்தை செய்கின்றோமோ அதை பொறுத்துதான் எங்களுக்கு கூலி வழங்கப்பட போகின்றது. எனவே பிறருக்கு அநியாயம் செய்தவர் நிச்சயமாக அதற்குரிய கூலியை வழங்கி விடுவார், பெற்றுக்கொள்வார். எவர் பிறருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அல்லாஹ்வின் சூழ்ச்சி என்பது அதுதான் ஜெயிக்கக்கூடியது, அதுதான் வெற்றி பெறக்கூடியது. எனவே நீங்கள் என்ன சிந்தனையில் இருக்கின்றீர்களோ, நீங்கள் அநியாய சிந்தனையில் இருந்தால் நிச்சயமாக அதற்கு
தகுந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே மனிதன் செய்யும் காரியம் எதுவோ அதற்குரிய நன்மைதான் கூலிதான் அவனுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறருக்கு எதிராக அநியாயமான சூழ்ச்சிகளை தீட்டுபவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்பதை விளக்கும் போது, நிச்சயமாக அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பவனாக இருக்கின்றான். இந்த சூழ்ச்சியின் மூலமாக சூழ்ச்சி செய்து மக்களிடத்திலிருந்து எந்த பொருளாதாரத்தை அவர்கள் அபகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அதை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சூழ்ச்சிக்கு எதிராக அல்லாஹ் சூழ்ச்சி செய்து அந்த பொருளாதாரத்தை அவர்கள் அபகரித்ததை நிச்சயமாக உலகத்தில் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். எனவே அவர்கள் செய்த காரியத்துக்கு ஒத்த கூலிதான் அவர்களுக்கு வழங்கப்படும். நிச்சயமாக இதுதான் உலக வரலாற்றில் அல்லாஹ்வின் நடைமுறையாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்களெல்லாம் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரித்து இந்த மார்க்கத்தில் நேவஞ்சகத்தன்மையை கொண்டு இந்த மார்க்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பவனாக இருக்கின்றான். இன்னஹும் யகீதூன கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, ஃபமஹ்லில் காஃபிரீன், இந்த காஃபிர்களை நீங்கள் தாமதப்படுத்தி வையுங்கள். அம்ஹில்ஹும் ருவைதா, அவர்களுக்கு சொற்ப காலத்தை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு விளக்கியிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் சத்தியத்திற்கு சார்பாக செயல்படுபவர்களாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு துணை செய்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரும் அருள் இது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு பாக்கியம் வழங்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பை வழங்குவான். எனவே காவிர்களால் நடைபெறக்கூடிய இந்த சூழ்ச்சிகளை நிச்சயமாக அல்லாஹ் கவனத்தில் கொண்டிருக்கின்றான். அதை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு எதிராக அல்லாஹ் பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாமலேயே அவர்களை நாம் விட்டு பிடிப்பவர்களாக இருக்கின்றோம். ஒஉம் லீலஹும், அவர்களுக்கு நாம் தாமதம் அவகாசம் கொடுத்திருக்கின்றோம். இன்ன கைதி மதீன், நிச்சயமாக எனது சூழ்ச்சி பலமிக்கது, எனது சூழ்ச்சி கடுமையானது என்று அல்லாஹ் காவிர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக திட்டும் இந்த திட்டங்களை, இந்த மோசமான செயல்களை அல்லாஹ் நிச்சயமாக முறியடித்து விடுவான் என்று அவனுடைய அருள் வேதத்தில் மூமின்களாகிய எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பவனாக இருக்கிறான் என்பதை விளக்கி இமாம் அவர்கள் ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாம் ஹுத்பாவுக்கு பிறகு மூமின்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு ஹுத்பா நிறைவுற்றது. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.